அனைவருக்கும் வணக்கம் ஐரோப்பா வழியாக உக்ரைனுக்கு இந்தியா ஆயுதம் வழங்கியதாக ராய்டர்ஸ் செய்தி முகாமை செய்தி வெளியிட்டது இதற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மறுப்பு தெரிவித்துள்ளது இந்திய ஆயுத உற்பத்தியாளர்கள் ஐரோப்பாவில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு வெடி விற்றுள்ளனர் இதை அவர்கள் உக்ரைனுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இதற்கு ரஷ்யா எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது என்று செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியன்று ராய்ட்டர்ஸ் வெளியிட்ட செய்தியில் கூறப்பட்டுள்ளது மேலும் ரஷ்யாவிடமிருந்து வரும் எதிர்ப்பையும் மீறி இந்தியா இதற்கான எந்த தடையும் விதிக்கவில்லை என்று அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது ராய்டர்ஸ் செய்தி முகாமை வெளியிட்ட செய்தியை நாங்கள் பார்த்தோம் இந்த செய்தி பொய்யானது மற்றும் தவறாக வழிநடத்துவதாக உள்ளது இந்தியா விதிகளை மீறியதாக அந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருப்பது முற்றிலும் தவறு என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் வியாழக்கிழமை என்று கூறினார் இராணுவ மற்றும் மற்ற பயன்பாட்டு பொருட்களுக்கான ஏற்றுமதி குறித்த சர்வதேச சட்டங்களை எப்போதும் இந்தியா சரியாக பின்பற்றி வருகிறது அதிக அளவில் ஆயுத பயன்பாட்டை தடுப்பதற்காக விதிக்கப்பட்ட சர்வதேச சட்டங்களுக்கும் விதிமுறைகளுக்கும் உட்பட்டுதான் இந்தியா ஆயுதங்களை ஏற்றுமதி செய்து வருகிறது என்று அவர் தெரிவித்தார் அப்படி ராய்டர்ஸ் செய்தி கூறுவது என்ன என்ற கேள்விக்கான பதிலை பார்ப்போம் இந்தியா ஐரோப்பா மற்றும் பாதுகாப்பு துறையைச் சேர்ந்த பதினோரு அதிகாரிகளுடனான உரையாடல்களின் அடிப்படையில் இந்த செய்தியை ராய்டர்ஸ் வெளியிட்டது ரஷ்யாவிற்கு எதிராக உக்ரைன் பாதுகாப்பை ஆதரிக்கும் விதமாக இந்த ஆயுத பரிமாற்றம் ஒரு வருடத்திற்கும் மேலாக நடந்து வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்தியாவில் ஆயுத ஏற்றுமதியை பொறுத்தவரை யாருக்கு விற்கப்படுகிறதோ அவர்கள் மட்டுமே அந்த ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும் என்பதே விதியாக உள்ளது யாரேனும் இந்த விதிகளை மீறினால் அல்லது சட்டவிரோதமாக ஆயுதங்களை விற்பனை செய்தாலோ அவர்களுடனான ஏற்றுமதி நிறுத்தப்படும் இந்த விஷயம் குறித்து ரஷ்யா இரண்டு முறை கேள்வி எழுப்பியதாக மூன்று இந்திய அதிகாரிகள் ராய்டர்ஸிடம் தெரிவித்துள்ளனர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் மற்றும் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோ அவர்கள் ஜூலை மாதம் சந்தித்த போது இது குறித்து விவாதிக்கப்பட்டதாக ராய்டர்ஸ் செய்தியில் கூறப்பட்டுள்ளது இந்த செய்தியில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நிராகரித்துள்ளது இந்தியா மற்றும் ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகங்கள் ராய்டர்ஸின் கேள்விகளுக்கு பதிலளிக்கவில்லை இந்தியா உக்ரைனுக்கு எந்தவித பீரங்கி குண்டுகளையும் வழங்கவில்லை அல்லது விற்கவில்லை என்று ஜெய்ஸ்வால் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் கூறியிருந்தார் ஐரோப்பா வழியாக இந்திய ஆயுதங்கள் உக்ரைனுக்கு வழங்கப்பட்டது உண்மை எனில் ஆயுத ஏற்றுமதி விதிகளை மீறியதற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்து ஐரோப்பா ஐரோப்பாவுடனான ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று ராய்டர்ஸ் செய்தி குறித்து மூத்த பத்திரிகையாளர் சுகாசினி ஹைதர் அவர்கள் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார் கடந்த நிதியாண்டில் இந்தியாவின் ஆயுத ஏற்றுமதி இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடந்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் அது ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரிக்க வேண்டும் என்று ஆகஸ்ட் மாதம் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கூறியிருந்தார் ரஷ்யா ஆயுத தேவைகளை பூர்த்தி செய்து வருகிறது அறுபது சதவீத ஆயுத இறக்குமதி ரஷ்யாவில் இருந்துதான் வருகிறது என செய்தி கூறுகிறது ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தரவுகள் படி இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை இந்தியாவில் இறக்குமதி செய்யப்பட்ட ரஷ்யாவின் ஆயுதங்கள் அறுபத்தி இரண்டு சதவீதத்தில் இருந்து நாற்பத்தி ஐந்து சதவீதமாக குறைந்துவிட்டது அதே மையம் இந்த ஆண்டு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆயுதங்களை இறக்குமதி செய்யும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா முதலிடம் வகிப்பதாக கூறியுள்ளது மேலும் இந்தியாவின் இறக்குமதியானது நான்கு புள்ளி ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளதாக தெரிவித்திருக்கிறது இந்தியாவின் விமானப்படை ரஷ்யாவின் சுகை சுர்ட்டி எம்கேஐ மிக் டுவெண்டி நைன் மற்றும் மிக் டுவெண்ட்டி ஒன் போர் விமானங்களை அதிகமாக நம்பியுள்ளது அது மட்டுமின்றி ஏஎன் தேர்ட்டி டூ ரக போக்குவரத்து வானூர்தி எம்ஐ தேர்ட்டி ஃபைவ் எம்ஐ செவன்டி வி ஃபைவ் ஹெலிகாப்டர்கள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் போன்ற வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டம் அனைத்தும் ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது இந்திய இராணுவம் ரஷ்யவின் பீரங்கி வண்டிகளான டி செவன்டி டூ டி நைன்டி ஆகியவற்றை பயன்படுத்துகிறது இந்திய கடற்படையின் விக்ரமாதித்யா முந்தைய காலங்களில் அட்மிரல் கோர்ஸ்கோவாக பணியாற்றியது இருப்பினும் கடந்த காலங்களில் மத்திய அரசு ஆயுதங்களுக்காக வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை குறைத்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தது இதேவேளையில் மற்றொரு புறமாக காசா மீது கடந்த ஆண்டு போர் துவங்கிய பிறகு இஸ்ரேலுக்கு நிறைய ஆயுதங்கள் தேவைப்பட்டது தி ஹிந்து தன்னுடைய செய்தியில் இந்தியா அப்போது ஒரு கொள்கை முடிவை எடுத்திருந்தது அதன்படி இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கவில்லை இந்தியா இரண்டு தரப்பினருக்கும் ஆயுதங்களை வழங்காமல் நடுநிலையாக நடந்து கொண்டது என்று பாதுகாப்புத்துறை தரப்பில் இருந்து கூறியதாக குறிப்பிடப்பட்டிருந்தது பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த ஒருவர் தி இந்துவிடம் இஸ்ரேலுக்கு நூத்தி ஐம்பத்தி ஐந்து மற்றும் நூத்தி ஐந்து மில்லி மீட்டர் அளவுள்ள குண்டுகள் தேவைப்பட்டன ஆனால் நாங்கள் அவர்களுக்கு விநியோகிக்க வேண்டாம் என்று முடிவெடுத்தோம் இந்தியாவில் இருந்து இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்ட ஆயுதங்களின் அளவு மிகவும் குறைவு என்று குறிப்பிட்டார் போர் காரணமாக இந்தியாவுக்கு ரஷ்யா வழங்கும் ஆயுதங்களின் அளவு குறைந்துள்ளது அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் உக்ரைன் ரஷ்யா போரில் உக்ரைனுக்கு இராணுவ உதவிகளை வழங்கி வருகிறது இஸ்ரேல் ஹமாஸ் போரில் அமெரிக்கா இஸ்ரேலின் பக்கம் நிற்கிறது உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா போரை துவங்கியதும் மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாவின் மீது பல்வேறு விதமான தடைகளை விதித்தது பொருளாதார தடைகளை தாண்டியும் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா பொருட்களை வாங்கி வருகிறது இந்தியாவும் இதனால் பயனடைந்துள்ளது அதன் பின்னர் இந்தியா வழியாக ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவின் கச்சா எண்ணெயை வாங்க துவங்கினர் இந்தியா தற்போது மிகப்பெரிய விநியோகஸ்தராக மாறியது ரஷ்யாவிடமிருந்து நேரடியாக கச்சா எண்ணெயை வாங்க முடியாத காரணத்தால் ஐரோப்பாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டனர் ஆனால் இந்தியா இதை ஒரு வாய்ப்பாக பார்த்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரலில் தொடங்கி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை இந்தியாவிலிருந்து ஐரோப்பாவிற்கு ஏற்றுமதியான சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலியம் மில்லியன் பதினொன்று புள்ளி ஆறு டன்னாக அதிகரித்தது இதன் காரணமாக இந்தியாவிலிருந்து பெட்ரோலிய பொருட்களை வாங்கும் முதல் இருபது நாடுகளில் ஐரோப்பிய ஒன்றியம் முதலிடம் வகித்தது ரஷ்யா உக்ரைன் போருக்கு முன்னர் ரஷ்யாவிலிருந்து இந்தியா இறக்குமதி செய்யும் கச்சா பொருட்கள் ஒரு சதவீதம் மட்டுமே ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அது முப்பத்தி ஐந்து சதவீதமாக அதிகரித்துள்ளது ரஷ்ய பெட்ரோலிய பொருட்கள் ஐரோப்பாவை அடைந்த பிறகு ஐரோப்பிய ஆணையம் ரஷ்யாவின் எண்ணெயில் இருந்து உருவாக்கப்பட்ட பொருட்கள் அதிக அளவில் ஐரோப்பிய சந்தைகளுக்கு வந்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியம் இதை சமாளிக்க வழிகளை கண்டறிய வேண்டும் என்று கூறியது இதே நேரத்தில் கூடுதலாக மற்றொரு தகவலையும் பார்ப்போம் இந்தியாவின் பாதுகாப்பு துறையின் அறிவிப்புப்படி இந்தியா எண்பத்தி நான்கு நாடுகளுக்கு ஆயுதத்தை ஏற்றுமதி செய்கிறது இதில் உக்ரைனும் ஒன்று தலைக்கவசம் தோட்டா துளைக்காத உடைகள் உட்பட பல்வேறு இராணுவ சார்ந்த பொருட்களை இந்தியா ஏற்றுமதி செய்கிறது உக்ரைனுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களில் துப்பாக்கி பாகங்களும் அடங்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியிட்ட அறிக்கையின்படி இந்திய இராணுவ தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பத்து ஆண்டுகளுக்கு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது சுமார் ஐயாயிரத்தி முந்நூறு கோடி மதிப்பில் ஒப்பந்தம் போடப்பட்டது இந்திய ராணுவத்திற்கு தேவையான மின்னணு வெடிகுண்டு உதிரி பாகங்களை தயாரிக்கும் பணியில் இந்த நிறுவனம் ஈடுபட்டுள்ளது கடந்த மே மாதம் வெளியான எக்கனாமிக் டைம்ஸின் செய்தியின்படி கடந்த சில ஆண்டுகளாக துறைக்கு தேவையான உதிரி பாகங்களை இந்தியாவிலேயே தயாரிக்கவும் இறக்குமதியை தடை செய்யவும் தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியிருந்தது இதற்காக உரிமங்களும் வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் பாதுகாப்புத்துறை கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்தியாவில் மட்டும் பனிரெண்டாயிரத்தி முந்நூறு பொருட்கள் உருவாக்கப்பட்டுள்ளன டிஃபன்ஸ் புரொடக்ஷன் துறையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டுள்ள முன்னூற்றி நாற்பத்தி ஆறு ஆயுதங்கள் சார்ந்த பொருட்களை வாங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது மேலும் பாதுகாப்புத்துறை ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பில் உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு ஒப்பந்தங்களை வழங்கியுள்ளது இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி ஜெய்ஹிந்த்